பாட்டி சுவாமிகள் திருவடிகளே கணம் ஐந்து கணத்தனை ஆனை முகத்தனை இந்தம் விரை போரும் இக்கனை கந்தி மகந்தனை ஞான கொடுந்தனை புத்தியில் வைத்தடி போட்டிருந்தேனே முருகா உன்னை ஒழிய ஒருவரையும் நம்புகிறேன் பின்னை ஒருவரை ஆகின்றேன் பன்னிருகை கோலப்பா வானுவர் கொடிய விளைத்தாலும் வேலப்பா செந்தில் வாழ்வே ஆயகலைகள் 64 ஏய உணர்வைக்கும் என் நம்மை தூய ஒரு பளிங்கு போல் அவள் என் உள்ளத்தினுள் இருப்பாள் இங்கு வாராது ஓம் தத்புருஷாய விஷ்ணுவே சர்வ வித்யாலாபம் அனுகிரகி தீமயி கண்ணோமத்தி சாரஸ்வத்யே பிரசோத்யா ஓம் எல்லாம் வல்ல என் ஐயன் திருத்தணிகை நாதன் அவனுடைய திரு அடியாருடைய அரிய கருணையினாலே அருப்பெரும் ஜோதியாம் கனிப்பெரும் கருணையாம் வடலூர் வள்ளலார் சுவாமிகளுடைய மறு உருவமாக இருக்கக்கூடிய என் ஐயன் என் மாலசீக குரு ஆசான் ஸ்ரீ வாரியார் சுவாமிகளுடைய திருப்பாத கருணை குன்று இன்று குரு குரு தியானம் என்கின்ற பொருளிலே இந்த இறை சொற்பொழிவை பேச கொள்கிறேன். மாதா பிதா குரு தெய்வம் என்கிறது வேதம். இந்த உலகிலே கிடைப்பதற்கு அரிய பெரும் பிறவி மனிதர்கள். இந்த பிறவியை நாம் பெறுவதற்கு பெரும் பாக்கியம் பெற்றிருக்கிறோம். அரிது அரிது மாநிலமாய் பிறகு அருகியிருக்கிறார். அப்பேற்பட்ட இந்த பிறவியை இந்த உலகிலே நம்மை கொண்டு வந்து இந்த மனித பிறவியால் அடையாளம் காட்டுவதற்கு ஒரு தாய் தேவைப்படுகிறார். அதற்கு துணையாக ஒரு தந்தை தேவைப்படுகிறது. ஆகவேதான் தாயிற் சிறந்த கோவிலும் இல்லை தந்தை சிறந்த மந்திரம் இல்லை என்றார். அப்பேற்பட்ட தாய்க்கு முதல் கடமை நமக்கு, அடுத்து தந்தைக்கு, பிறகு குரு. குருவுக்கு ஏன் பிராதான்யம் அப்படின்னால் முக்கியத்துவம் எதற்காக கொடுக்கிறார் என்றால் இந்த குரு தியானம் ஏன் தேவைப்படுகிறது என்று சொன்னால் குருக்கும் தாய் தந்தையருக்கும் ஒரு வேறுபாடு. தாய் தந்தையை நமக்கு பொருளை தரலாம், புத்தியை தரலாம், ஆனால் அறிவை தர வருகின்ற வலிமை குருவுக்கு மட்டுமே உண்டு. ஆகவேதான் குருவுடைய அருள் இல்லாமல் போனால் குரு அருள் இருப்பில் இருவரும் கிட்டும் என்று. குரு அருள் இல்லை என்று சொன்னால் இருள் நம்மை வந்து சூழ்ந்துவிடும். ஞான மார்க்கத்தை காட்டக்கூடிய சக்தி குருவுக்கு மட்டுமே உண்டு. ஆகவேதான் உபன்யாசம் அதாவது உபதேசம் பெற்று குருவினிடத்திலே அக்காலங்களிலே பாடம் செய்தார்கள் என்று சொன்னால் அந்த குருதான் ஞான மார்க்கத்துக்கான வழியை கொண்டு வருகிறார். பொருள் இல்லாருக்கு இவ்வுலகில்லை, அருள் இல்லாருக்கு அவ்வுலகில்லை என்றார். குரு ஒருவர்தான் பொருளை நமக்கு தருவதற்கான வலிமையையும் அந்த அவ்வுலக என்று சொல்லக்கூடிய மேன்மை தரக்கூடிய மிக பெரும் பேரான முக்தி தரக்கூடிய கைதாலய தலைவிக்குரிய அந்த வழியை குரு ஒருவர்தான் நமக்கு காட்ட இயலும். ஆகவேதான் குருவனுடைய கடாட்சம் என்று சொல்லக்கூடிய, குருவனுடைய கிருபை என்று சொல்லக்கூடிய, குருவனுடைய அருள் என்று சொல்லக்கூடிய அந்த குருவை நாம் பற்றிக் கொள்ள வேண்டும். குரு இல்லாமல் தன்னிச்சையாக நாம் ஒரு செயலிலே ஈடுபட குருவனுடைய உபதேசம் பெற்றுத்தான் ஒவ்வொரு காரியத்திலும் இறங்க வேண்டும். ஒரு சங்கீதம்னா அதற்கு ஒரு குருவும், ஒரு சண்டை பயிற்சி என்றால் அதற்கு ஒரு குருவும், ஒரு மொழி பெயர்ச்சி என்றால் அதற்கு ஒரு குரு. ஆக குரு இல்லாமல் எதுவும் குரு பிரம்மோ குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு பரஸ்மை குரு பிரம்மோ குரு விஷ்ணு குரு தேவோ குரு மகேஸ்வரகா குரு சாட்சா பரபிரம்மா தன்மை பரவே நமகா என்கிற பேர். ஆகவே குருவனுடைய ஒரு கடாட்சம் இருக்குமையானால், குருவனுடைய ஒரு அருள் இருக்குமையானால் இந்த உலகத்திலே எதையும் ஜெயிக்க முடியும் என்பதற்கு ஒரு அடையாளம். ராமருக்கு வசிஷ்டர் குருவாக இருந்தார், வசிஷ்ட தேவகுரு. சுக்கராச்சாரியார் அசுரனுக்கு குரு. பின்னாளிலே ராமருக்கு விஸ்வாமித்திர குருவாக அமைந்தார். பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் துரோணாச்சாரியார் குருவாக இருந்தார். இப்படி குருவை பற்றிதான் அவர்களெல்லாம் எந்த காரியத்திலும் வெற்றியை கண்டார்கள். அப்படிப்பட்ட அந்த குரு அவருடைய பெருமையை
பேசுகிற அளவிலே இன்றைக்கு மிக முக்கியமாக கடந்த 18 நூற்றாண்டிலே உதித்தவரும் தோன்றியவரும் இந்த லோக குருவாக திகழக்கூடிய சேஷாத்ரி சுவாமிகளை பற்றி நாம் இன்றைக்கு பேச இருக்கிறோம். இந்த உலகை ரட்சித்து காத்து நமக்கெல்லாம் நல்லது செய்து கொண்டிருக்கக்கூடிய அருள்வாய்ப்பு கொண்டிருக்கக்கூடிய பரமேஸ்வரனுக்கும் குரு உண்டு. பரமேஸ்வரனுக்கு குரு உண்டா என்று சொன்னால் இந்த உலகை காத்து ரட்சித்து அழகக்கூடிய பரமேஸ்வரி பரமேஸ்வரனுக்கே குரு உண்டா என்பது வேட்புக்குரிய ஒரு கேள்விதான். இருந்தாலும் பரமேஸ்வரன் இந்த குருவனுடைய பெருமையை நமக்கு காட்டுவதற்கான ஒரு நாடகத்தை ஆடுகின்றார். அதாவது இந்த உலகிலே காத்து ரட்சித்தறிவதற்காக ஸ்ரீ மகாவிஷ்ணுவும் நம் உலகத்திலே இருக்கக்கூடிய அகங்காரங்கள் மாயைகளை ஒழிப்பதற்காக மகேஸ்வரும் இந்த சிருஷ்டியை கைகொள்வதற்காக பிரம்மாவையும் ஒரு பொருளாக ஆதிபகவன் படைத்தார். அப்படிப்பட்ட அந்த பிரம்மா சிருஷ்டி கர்த்தாவாக இருக்கிற காரணத்தினாலே கொஞ்சம் அவளுக்கு இந்த குருநாதனுடைய பாடிகள் சொல்ல போனா மாலாகாலம் மல்லுகள் அதை சோதிப்பதற்காகவும் குருவனுடைய பெருமையை இந்த உலகத்திற்கு எடுத்துக்காட்டுவதற்காகவும் பரமேஸ்வரன் ஒரு திருவிளையாடலை மேற்கொள்கிறார். தன்னுடைய திருக்குமரனுடைய எண்ணத்திலே பரமேஸ்வரன் உள்கொண்டு சிஷ்டிகர்த்தாவான பிரம்மாவினிடத்தை அனுப்பி ஓம் என்கின்ற பிரணவத்துக்கான உபதேசத்தை கேட்கிறார். நீ இந்த உலகிலே அனைத்து சிஷ்டியையும் செய்து கொண்டிருக்கிறாயே, ஓம் என்கின்ற சொல்லுக்கான பொருளை மட்டும் எனக்கு எடுத்து சொல்லு என்று சிஷ்டிகர்த்தாவான பிரம்மாவை குமரன் கேட்கிறார். அப்படி அந்த வினாவை கேட்கின்ற நேரத்திலே பிரம்மனுக்கு அதற்குரிய பொருள் தெரியாமல் விழிக்கின்றார். தான் தான் உலகத்திலே அத்தனையும் சிஷ்டித்துக் கொண்டிருக்கிறோம் என்ற எண்ணம் ஒரு செலுத்து இருந்ததே அந்த செலுத்து அந்த கணத்திலே கேட்க உண்டாக்கி ஓம் என்பதற்கான பொருள் தெரியாத நீ ஒரு சிஷ்டி தருவா கத்தாளாக இருப்பதற்கு ஒரு சிஷ்டிக்குரியவராக இருப்பதற்கு சிஷ்டியினுடைய மூலாதாரமாக இருப்பதற்கு கணிதி அற்றவர் என்று ஆகையாக சிஷ்டி கத்தாளாக இருப்பதற்கில்லை என்று சிலையிலே அழைத்தார். அப்படி சிறையிலே அழைத்து விட்ட காலத்தினாலே சிருஷ்டி சந்தித்து விடுகிறார். இந்த பிறவிகள் எல்லாம் சந்தித்து விடுகிறார். உலகம் எல்லாம் சந்தித்து கிடக்கிறார். பரமேஸ்வரன் பார்க்கிறார். நாம் ஒன்று நினைத்த குமரன் ஒன்று செய்கிறானே என்று குமரனிடத்திலே வந்து குமரா நீ செய்வதை நியாயமா ஒரு சிருஷ்டி கர்த்தாவினிடத்திலே ஒரு பொருளை கேட்கிறாய் அதற்கு விளக்கம் தருகிறது என்று சொன்னால் அதற்குரிய தண்டனை இப்படியான குறிப்பிட்ட சிறையிலே அழைத்து சிருஷ்டியை நிறுத்திவிட்டாயே அது தவறில்லையா என்று மகேஸ்வரன் திருக்குமரனத்திலே கேட்கிறார். அதற்கு திருக்குமரன் இந்த உலகத்திலே சிருஷ்டியை உண்டாக்கிக் கொண்டிருக்கக்கூடிய பிரம்மா அனைத்து பொருளையும் சிருஷ்டிக்கக்கூடிய பிரம்மாவுக்கு ஓமன் என்ற சாதாரண பொருள் கூட தெரியவில்லையே, அப்படிப்பட்ட ஒரு சிருஷ்டி கர்த்தாவான பதவியிலே வைத்திருக்கிறீர்கள், நியாயமா தர்மமா யாமே சிருஷ்டி செய்வோம் என்று சொல்லி திருக்குமரனே சிருஷ்டியை கையில் எடுத்துக் கொள்கிறார். பிரம்மகோலம் திருவிழாபுரி என்று நம்முடைய சென்னைக்கு பக்கத்திலே செங்குன்றம் என்ற ஒரு இடம் இருக்கிறது. அந்த செங்குன்றத்துக்கு அருகிலே காலநோடை என்று ஒரு இடம் இருக்கிறது. அதிலிருந்து போனால் ஒரு 2 கிலோமீட்டர் தொலைவில் திருவிழாபுரி என்று திருநகரம். திருவிழாபுரியிலே திருக்குமரன் பிரம்மகோலம் கொண்டிருக்கிறார். அங்கே தானே சிருஷ்டிகர்த்தாவாக மாறி நின்ற கோலம் மரகத மயில் அங்கே உண்டு. அங்கே வருகிறவர்களுக்கு அன்னதானம் எடுக்கின்றவர்களுக்கு வீடு பேச்சினை அடிக்கிறார். இவ்வுலகத்துக்குரிய வீட்டையும் அவ்வுலகத்துக்குரிய வேலையும் குறிப்பாக ஐதீகம். அதனாலே நாம் அவ்வுலக வேண்டும் என்றாலும் இவ்வுலக வேண்டும் என்றாலும் திருவிழாபுரி சென்ற அந்த திருவிழாபுரி முருகனை தரிசனம் செய்வது மிக சாலச்சிறந்த அப்படிப்பட்ட சிஷ்டிகர்த்தாவாக தானே நின்ற குமரனை மீண்டும் மகேஸ்வரன் அணுகி சரி நீ சிஷ்டிகர்த்தாவாக மாறிவிட்டாய் ஒப்புக்கொள்கிறேன், பிரம்மாவுக்கு எதுவும் தெரியவில்லை சிஷ்டிகர்த்தாவுக்கு எதுவும் தெரியவில்லை ஓமன் என்றதற்கான பொருளும் தெரியவில்லை என்றாய் உனக்கு புரியுமா என்று கேள்வியை குமரனிடத்தில் இப்படி குமரனிடத்திலே அந்த கேள்வியை வைத்தவுடன் குமரன் என்ன சொல்கிறார், நீங்கள் ஒரு அதிகாரப்பூர்வமாக நின்று என்னை பார்த்து ஓம் என்பதற்கான பொருளின் பரமமந்திரத்தின் பொருளை கேட்கிறீர்களே, நான் உங்களுக்கு உபதேசிக்க வேண்டுமானால் என்னை குருவாக ஏற்றுக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். மகேஸ்வரம் மனம் குளிர்ந்து மண்டி விட்டு குமரா நீ உபதேசத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று ஓம் என்பதற்கான பிரணவ மண்டலத்தோட உபதேச பொருளை
சாட்சாத் பரமேஸ்வரனை அந்த குமரனிடத்திலே கேட்டு சுவாமிநாதன் என்ற பெயரையும் தகப்பஞ்சாமி என்கிற பெயரையும் குமரன் அதனாலே பெற்றார். ஆகவே சாட்சாத் பரமேஸ்வரனும் ஒரு உபதேசம் ஓமன்பதற்கான உபதேச பொருளை ஞானத்தை இந்த உலகத்து குருவனுடைய பெருமையை எடுத்துக் காட்டுவதற்காக குமரனையே உருவாக்கப்படுகிறார். உருவாய் அருவாய் குழலாய் கிழலாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குமரே. ஆகவே குருவாக நின்ற அந்த குமரன் உடைய சன்னிதானத்திலே இன்று குருத்தியானமாக ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகளை பற்றி அவருடைய மகிமையை பற்றி என்னால் முடிந்த அளவுக்கு என்னென்ன உங்களுக்கு தெரிவிக்க வேண்டுமோ அதை தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறது. உதாரணமாக குருவனுடைய பெருமை அறிந்து கொள்ள வேண்டுமானால் கலியுகத்திலே கலியுகத்தன் கண்ட தெய்வமாக இருக்கக்கூடிய குமரனுக்கு அடுத்து ஐயப்ப சுவாமியை பற்றி எல்லோருக்கும் தெரிந்தோம். ஐயப்ப சுவாமி நேர்த்தி இருந்து விரதம் இருந்து அந்த மலைக்கு கார்த்திகை மாதங்கள் போவார்கள். ஐப்பசி மாதம் கேரளாவில் தமிழ்நாட்டிலிருந்து ஆந்திராவிலிருந்து கார்த்திகை மாதம் நகர ஜோதிலாம் ஐயப்ப சுவாமி 48 நாள் விரதம் இருந்தது. கடுமையான விரதம் இருக்கும் அவருக்கு கருப்பு உடை அணிவு சுவாமி தினந்தோறும் இருவும் உரை குளித்து விட்டு ஒருவேளை மட்டும் அன்னம் அன்னம் உண்டு இரவு நேரங்களில் அன்னமுட்டு உட்கொள்ளாமல் விரதம் சுவாமியை தரிசிப்பதற்காக சொல்கிறது. நாம் நடைமுறையாக பார்க்கிறோம். அப்படிப்பட்ட அந்த ஐயப்ப சுவாமி இதை போக வேண்டும் என்று சொன்னால் ஒரு குருசாமி தான் மாலை அவரா போயிருந்தது. யாராவது ஒருவர் ஐயப்ப மலைக்கு போக வேண்டும் என்கின்ற எண்ணம் வருகின்ற சந்தர்ப்பத்திலே யாராவது ஒருவரை அணுகி அவரை குருவாக ஏற்றுக்கொண்டு அவர் கையாலே அந்த மாலையை கொண்டபிறகுதான் அந்த மலைக்கு போக முடியும். அதுதான் நியமம், அதுதான் நியமம். ஆக குருசாமி என்று ஒருவரை குருவாக ஏற்றுக்கொண்டவருக்கு பின்னால் ஐயப்ப சாமிக்கு போக முடியும். ஒண்ணும் இல்லை, யாரோ ஒரு வழிபோக்காக இருக்கலாம், எந்த கடிதம் அற்றவராக இருக்கலாம், சாதாரண கூலி வேலை செய்வராக இருக்கலாம், அவர் ஐயப்ப மலைக்கு போக வேண்டும் என்ற எண்ணம் தோன்றியதற்கு சொன்னார். யாராவது ஒருவருடைய ஐயப்ப தரிசனை அணுகி சாமி நீங்கள் எனக்கு குருசாமியாக இருங்கள் என்று வேண்டி அந்த மாலையை தன் மீது அணிவித்துக் கொண்டு அன்று நிறுந்து பார்த்தார். எல்லோரும் அவரை சாமி என்றுதான் அழைப்பார்களே தவிர ஏதோ ஒரு கூலியாளர் போன்றால் அழைத்துகிறார்கள் என்று எண்ண மாட்டார்கள். எப்பேற்பட்ட ஐஏஎஸ் அதிகாரியாக இருந்தாலும் மிக உயர்ந்த பதவியில் இருப்பதாக இருந்தாலும் மிக செல்வந்தராக இருந்தாலும் அவரை பார்த்ததும் கண்ணுற்றதும் சாமி 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 என்று ஆசாமியாக இருக்கிறவரை ஒரு குருசாமி சாமியாக மாற்றுகிற ஒரு சக்தி ஐயப்ப சாமி என்பதை நான் கண்கூடாக இந்த கலியுகத்திலே பார்த்துக்கோம். என் கண்கூடாக நான் பார்த்த கதைகள் பல உண்டு ஐயப்ப சுவாமி விஷயத்தில். ஏன் இதை சொல்கிறேன் என்று சொன்னால் ஒரு குருவனுடைய ஒரு பெருமை என்பது மட்டுமல்ல அவருடைய கடாட்சம் நமக்கு கிடைத்துக் கொண்டே இருக்குமையானால் எந்த ஒரு காரியத்தையும் நான் வெற்றியை தான் பெறுவோம். தோல்வி என்பதே இல்லை. யாராவது ஒருவன் நாம் குருவாக ஏற்றி அவருடைய கடாட்சத்தை பெற்றோமையானால் அவருடைய கிருமையை பெற்றோமானால் அருளை பெற்றோமையானால் நாம் உயிரிழவதற்கு ஒரு சரியான மார்க்கமாக அது அமைக்கும். ஐயப்ப சுவாமி அதிகாரத்தை சொல்லுகின்ற பொழுது நான் சிறிய வயதிலே இருக்கின்ற நேரத்தில் என்னுடைய குருசாமியோடு பயன் செய்கின்ற பொழுது ஒரு சாதாரண சமையல்காரராக இருக்கிற ஒருவரை அழைத்துக் கொண்டு வருகிறார். நாங்கள் பகவதி அம்மன் கோயில் என்ற ஒரு சலத்துக்கு சொல்லுது அந்த அம்பாவை தரிசனம் பண்ணிட்டு உட்காருகின்ற பொழுது 100 பேர் பரிமாறுகிறார்கள். எல்லாம் சாமி சாப்பிடுங்க சாப்பிடுங்க. குருசாமி சிரித்த ஏன் சிரித்தார் என்றால் ஒருவரை பார்ப்பதற்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே அதிகாரப்பூர்வமா நீங்க அப்பாயின்மெண்ட் வாங்கணும் சென்னை. அப்படிப்பட்ட ஒரு மனிதர் தகுதி சன்னதியிலே சாதாரண சமயக்காரனை உட்கார வச்சு சாமியும் சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு சொல்லும்போது ஐயப்ப சுவாமியுடைய சக்தியை பார்த்தியா? ஒருவரை பார்ப்பதற்கே ஒரு வாரம் காத்து இருக்கணும். ஆனா இந்த இடத்துல அவரை பண்ணாதே சொல்லி இந்த குருசாமி சொல்லுகின்ற போது கண்ணிலே எனக்கு கிளம்ப ஒரு காரணம் இந்த ஐயப்ப சுவாமி இடத்திலே தான் ஜாதி மத வித்தியாசங்கள் இல்லாமல் ஒரு சாதாரண மனிதனை கூட புனிதப்படுத்துகிற ஒரு மார்க்கமாக அமைகிறது. ஆனால் அப்படிப்பட்ட ஐயப்ப சுவாமிக்கு குருசாமி என்ற ஒருவர் இல்லாமல் போகவே முடியும். குருசாமி ஏதாவது ஒரு முகத்திலே இருந்துதான் சேர வேண்டும். ஆக குருசாமியுடைய பெருமையை நமக்கு குருவனுடைய பெருமையை நமக்கு உணர்த்துவதற்கு ஐயப்ப மார்க்கம் ஒரு மார்க்கமாக அமைந்துள்ளது. பகவத்பாதா ஸ்ரீ ஆதிசங்கரர் இந்து மதத்திலே
மற்றும் ஆறு பிரிவுகள் காலபத்தியம், சௌலம், கௌமாரம், சாஸ்திரம், சிவாத்மிகம், நாராயணாத்மிகம் என்று ஆறு பிரிவுகள். கணபதியை மூலக்கடவுளாக கொண்டு அவர் ஒருவரே மூலக்கடவுள் என்கின்ற பாவனையினை வெளிப்படுவது காலபத்தியம். சௌலம் என்று சொன்னால் சூரியனையே முழு முதல் கடவுளாக எண்ணி தினந்தோறும் சூரியனை வழிபடுவதுதான் சௌலம் என்கின்ற. கௌமாரம் என்று சொன்னால் திருமுருகனை முழு பொருளாக எண்ணி அவரே பரமேஸ்வரன், அவரே பரமேஸ்வரி, அவரே சகலமும் என்று எண்ணுகிற எண்ணத்தோடு அவரை அழுதுகிறவர்களுக்கு கௌமாரம். கௌமாரம் அதனைப் போலவே சாஸ்திரம் சக்தியை முழு முதல் பொருளாக கொண்டும் அந்த அம்பாலையேதான் அனைத்துக்கும் உரியவர் முழு முதல் கடவுள் என்கிற எண்ணத்தோடு சாற்றவழியே சைவ வழிபாடு என்று சொல்லலாம், அல்லது சிவாத்மிகம் என்று சொன்னால் பரமேஸ்வரனாக இருக்கக்கூடிய நகேஸ்வரனை தான் முழு முதல் பொருளாக கொண்டு வாங்கினார். அதே மாதிரி வைணவர்கள் ஸ்ரீமன் நாராயணன், பரவாசுதேவன், மகாவிஷ்ணு மூல ஆதாரமாக முழு முதல் பொருட்களாக கொண்டு நீங்க பார்த்த சொல்லுங்க எல்லாம் அவர்தான் எங்களுக்கு தெரியாது என்று அழைப்போம். அது வைணவம். இப்படி ஆறு மார்க்கத்தில் இருக்கக்கூடிய இந்து பிரிவில் அத்வைத சித்தாந்தத்தை கொண்டு பகவத்பாதான ஸ்ரீ ஆதிசங்கர ஸ்ரீவித்யா உபாசகராக ஸ்ரீவித்யாவை அது ஒரு தனி உபாசன மார்க்கமாக ஏற்படுத்தி அதை உலகெங்கும் பரப்ப வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு கிட்டத்தட்ட ஆதிசங்கர் இருக்கின்ற காலத்திலே மத்திய, அதாவது வட இந்தியான்னு சொல்றோம், தென்னிந்தியான்னு சொல்ற மாதிரி மத்திய இந்தியாவிலிருந்து ஒரு 30 குடும்பத்தை நம்முடைய சென்னைக்கு அடுத்து இருக்கக்கூடிய காஞ்சி மாநகரிலே அழைத்துக் கொண்டு வந்து இந்த ஸ்ரீவித்யா உபாசனா மார்க்கத்தை அவரை கையில கொடுத்து நீங்கள் இதை இந்த உலகத்துக்கு பிரசித்தி செய்ய வேண்டும் என்று வேண்டுகிறோம். அப்படிப்பட்ட ஆதிசங்கரால் ஏற்படுத்தப்பட்ட ஸ்ரீவித்யா உபாசனா மார்க்கத்துக்கு காமகோடி என்று காமாட்சி இருக்கிற இடம் காஞ்சி. அப்படிப்பட்ட காஞ்சி காமகோடி பீடம் என்று நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். அந்த காஞ்சி புலத்தில் காமகோடி குடும்பங்கள் என்று தனியாக இருக்காங்க, தனி அடையாளம். அவர்கள் ஆதிசங்கர ஆதிசங்கராலே மத்திய இந்தியாவிலிருந்து காஞ்சிபுரத்துக்கு அழைத்துக் கொண்டு வந்த பாரம்பரியம். அந்த பாரம்பரியத்திலே கிட்டத்தட்ட 130 வருஷத்துக்கு முந்தி வரதராஜன் ஒரு ஜோதி ரொம்ப ஆச்சாரமான குடும்பம், தெய்வ பக்தியான குடும்பம், பக்திக்கு ஒரு குறவும் இல்லாத அந்த குடும்பத்திலே அந்த தம்பதிகளுக்கு வெகுநாட்களாக குழந்தை இல்லாம ஆண்டவனுடைய கதையினாலே அம்பாளுடைய கதையினாலே ஒரு ஆண் குழந்தை. அந்த ஆண் குழந்தை காஞ்சியிலே இருந்த காரணத்தினாலோ அல்லது இறைவனுக்கு கட்டளையோ சேஷாசரி என்ற பெயரோடு ஆதிசேஷன் பெயர் ரொம்பவும் அதிபீதியோடு அதிக அன்போடு அந்த குழந்தையிடத்திலே மிக பாசத்துணைப்போடு அதை வளர்த்துக் கொள்ளவர். குழந்தைக்கு 4 வயது, அந்த குழந்தையை கையில் எடுத்துக்கொண்டு ஒரு கடை வீதிக்கு அப்படி கடை வீதிக்கு போகின்ற பொழுது அந்த குழந்தை ஒரு கண்ணனுடைய பொம்மையை கண்டு ஒரு கிருஷ்ண பொம்மை அதை பார்க்கிறது. எனக்கு அந்த பொம்மை வேண்டும் என்று கேட்டு நீ குழந்தை உனக்கு என்ன தெரியும், கிருஷ்ணருடைய பொம்மை உனக்கு எதற்கு என்று அவர்கள் கொஞ்சம் தயங்குகிறார். ஏனென்றால் அந்த பொம்மையை வாங்கி கொடுத்தா அந்த குழந்தை என்ன செய்யும், அது சாமி பொம்மையா இருக்கு வேறா பொருள் கேள்வி என்று கேட்டார். எனக்கு அந்த பொம்மை தான் வேண்டும் என்று நான் கண்டுபிடிக்கிறேன். கடைக்காக கொஞ்சம் கீழே சரி நான் இந்த பொம்மையை கொடுத்தா நீ என்ன செய்வாய் என்று ஒரு வினாவை குழந்தையினிடத்தில் எழுப்பு. அதற்கு குழந்தை நீங்கள் எனக்கு இந்த பொம்மையை தருவீர்களானால் நான் கிருஷ்ணாஷ்டகத்தை தினந்தோறும் படித்து பூஜை செய்வேன் என்று ஒரு பதில் சொல்லுவேன். 4 வயது குழந்தை கிருஷ்ணாஷ்டகத்தை சொல்லி பூஜை செய்வேன் என்று சொல்லுங்கள். கடைக்காக தவிப்படுவார் கிருஷ்ணாஷ்டகத்தை 4 வயதிலே அந்த குழந்தை ஒப்புக்கிறது ஒத்துவிக்கிறது.
அதை அப்படியே உச்சாரணம் ஒரு குரவம் இல்லாமல் செய்ய உள்ளம் குளிர்ந்தான வியாபாரி நான் இனமாக இந்த பொம்மையை குழந்தைக்கு தருகிறேன் என்று அந்த கிருஷ்ண பொம்மையை குழந்தை நடத்தி அந்த கண்ண பொம்மையை கொடுத்துள்ளார். அந்த பொம்மையை வாங்கிக் கொண்டு அந்த குழந்தை வருகிறது. அப்படி இந்த பொம்மையை தருகின்ற போது அந்த வியாபாரிக்கு இந்த குழந்தையோட பருத்த உடல் மேல ஒரு தீங்கு அப்படி பட்டு கைப்பட்டு பொம்மையை வாங்கினதோடு முடிஞ்சு இவர் வீட்டுக்கு வந்துட்டாங்க. கிருஷ்ணாஷ்டம் சந்தேசுவா என்று சொல்லக்கூடிய சிவனை பற்றிய பாடல்கள் எல்லாம் மரணம் செய்து வைத்திருந்த அந்த குழந்தை நான்கு மறுநாள் அதிசயம் நடக்கும். இந்த கடைக்கால இந்த குழந்தையினுடைய இருப்பிடத்தை நோக்கி வேகமாக விரைந்து வந்து குழந்தையுடைய தாயார பார்த்து குழந்தையை பார்க்கணும் குழந்தைங்க இந்த அம்மா கொஞ்சம் பயந்துட்டாங்க. நேற்று இனாமாக பொம்மை கொடுத்தாரு ஏதும் சிக்கலா இதற்காக நம்ம இந்த குழந்தை தேடி வந்திருக்கிறார் என்று கேட்டு நீங்கள் எதற்காக வந்திருக்கிறீர்கள் என்பதை சொல்லுங்கள். குழந்தையை பற்றி நீங்கள் கேட்க வேண்டாம். குழந்தையை பற்றி நான் தொலைவு சொல்கிறேன். உள்ளே இருக்கிறது எதற்காக வந்தீர்கள் என்று கேட்டால் அம்மா நீ பெற்றிருக்கிற குழந்தை தெய்வ குழந்தை. அந்த குழந்தை சாதாரண குழந்தை தெய்வ குழந்தை. அந்த குழந்தைக்கு நான் பேர் வைக்கிறேன் தங்க குழந்தை என்றார். அது இன்றைக்கும் அதன் பேரு தங்க குழந்தை. கேட்காது சுவாமிகள் தங்க குழந்தை என்றது வேறு பெயர் வைக்கிறார். அப்படிப்பட்ட அதிசயம் என்ன நடந்தது என்று அந்த அம்மா கேட்டபோது எத்தனையோ நாளாக நானும் வியாபாரத்திலே இருக்கிறேன் பல கஷ்டங்களை நான் அனுபவித்திருக்கிறேன் பல சுகங்களையும் அனுபவித்திருக்கிறேன். ஆனால் நேற்று இந்த குழந்தையினுடைய கை அந்த பெருத்தப்பட்ட நிமிடத்திலிருந்து என் உள்ளே ஒரு மாற்றம் தெரியும். என்னுடைய வியாபாரம் என்றைக்கும் இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய செல்வத்தை ஒரே நாளிலே ஈட்டிக் கொடுத்திருக்கிறது. இது சாதாரண குழந்தை என்று எண்ணிவிடாதீர்கள். அதை சொல்லிவிட்டுப் போவதற்காகத்தான் குழந்தையை தேடி வந்தேன் வணங்குவதற்காக வந்தேன் அந்த குழந்தையை என்று அந்த வியாபாரி அந்த இடத்திலே சொல்லிவிட்டு போனார். பெற்றோர்கள் பெரும் மனப்புலர்ந்தார்கள். இந்த பிள்ளையை உச்ச அக்கறையோடு நல்ல வழியிலே நல்ல மார்க்கத்திலே பல சாஸ்திரங்களை எல்லாம் இவருக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று பிரயாசித்தார்கள். ஒரு குருவனிடத்திலே அழைத்துச் சென்று இவருக்கு வேதம் தனது பிரம்மசூத்திரம் நம்முடைய மந்திராஸ்திரங்களை எல்லாம் இவருக்கு படிப்பனையாக கொடுத்தார். இவரும் அதையெல்லாம் நன்றாக படித்து கிட்டத்தட்ட ஒரு 14 வயசு வரைக்கும் சுவாமிகள் எல்லா வித விஷயத்திலையுமே கை சேர்ந்து வேதத்திலையும் சரி சாஸ்திரங்களிலும் சரி ஜோதிடத்திலையும் சரி பிரம்மசூத்திரத்திலும் சரி அத்தனை விஷயத்திலும் மிகப்பெரிய ஞானியாக சுவாமிகள் 14 வயதுக்குள்ளே தேர்ச்சி பெற்றுவிடுகிறார். ஆனால் என்ன காரணமோ தெரியவில்லை சுவாமிக்கு எப்பொழுதுமே அம்பாளிடத்திலையும் கண்ணனிடத்திலும் ராமரிடத்திலும் மிகப்பெரிய ஈடுபாடு கொண்டு எப்பொழுதும் அந்த சிந்தனையிலேயே அவருடைய எண்ணம் ஓடிக்கொண்டது. எல்லாவற்றையும் படித்து முடித்து விட்டார். 7 வயதிலே உபநயனம் செய்தார்கள். உபநயனம் செய்தவற்றில் ஒரு பிராமண குடும்பத்திலே இருக்கக்கூடிய வகையிலே இவர் செய்ய வேண்டிய சில பல கடமைகளிலெல்லாம் கவனம் செலுத்தாமல் ஏதோ ஒரு பித்து பிடித்தவர் போல் சித்தத்தை கலக்கிக் கொண்டவர் போல் நடந்து கொள்கிறாரே என்று அவருடைய பெற்றோர்களுக்கு கொஞ்சம் கவலையாக இருந்தாலும் படிப்பிலே சுட்டியாக இருக்கிறாரே ஒருவேளை மேலாதித்தனம் கூடுதலாக இருக்கிற குழந்தைகள் சில நேரங்கள் இப்படித்தான் இருப்பார்கள் என்ற எண்ணத்திலே விட்டு வைக்கிறார். ஆனால் 14 வயது இருக்கின்ற சந்தர்ப்பம் தந்தையார் எதிர்பாராத விதமாக காலமாக சுவாமிக்கு தந்தை இறந்த பின்னால் தாயார் மிகப்பெரிய பணியோடு தாயார் இடத்திலே இருந்தால் தன்னுடைய உறவினர் வீட்டிலே தங்கியிருந்தார். பலர் ஒரு வேலைக்கு கொடுத்தாங்க எங்கேயும் போக தான் செய்ய வேண்டிய சில காரியங்கள் குடும்ப ரீதியாக குடும்ப பொறுப்போடு இருக்க வேண்டிய விஷயத்தில் கவனம் செலுத்தி தாயாருக்கு கொஞ்சம் கவலையாக இருந்து தன்னுடைய கணவருடைய சகோதரிடத்திலே இது விஷயமாக அந்த அம்மா பேச தன்னுடைய மகளை வேண்டுமானால் மனம் முடித்து வைத்தால் ஒருவேளை சுவாமி இந்த பிள்ளை குடும்ப பொறுப்போடு நடந்து கொள்வார் என்ற எண்ணத்தோடு அது விஷயமாக பேசுவதற்கு நம்முடைய சேகர் சுவாமியிடத்தில் விண்ணப்பம் வைக்கிறார். நீ திருமணம் செய்து கொள்ள வேண்டும் குடும்ப பொறுப்புக்கு வர வேண்டும்
உன்னுடைய படிப்புனுடைய அந்த விஷயங்களை எல்லாம் பலருக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் என்று சொன்னார். அதாவது சாமி சிரித்து விட்டு சித்தமெல்லாம் சிவமயமாய் வேறு ஒரு எண்ணமும் இல்லாமல் சீத்தி அவருடைய உபாசனமாக அவர் வீதி வீதியாக நடந்து போகிறார். காலையில பார்த்தா வீட்டில் இருக்க மாட்டார், வெளியே ஏதாவது வீதியில். இந்த அம்மாவுக்கு ரொம்ப கவலையா போய் அவர் அழைத்து வந்து உட்கார்ந்து, அப்பா நீ இப்படி வீதி வீதியாக ஒரு பித்து பிடித்தவர் போல் அழைகின்றாய், இது எந்த விதத்திலே நியாயம் என்று கேட்டபோது எல்லாம் சிவமயம், சிவனுடைய நல்லவர்கள் இருக்குமே ஆனால் இந்த உலகம் முடிவடையும் என்று பொருள் சொல்லி அற்புதமாக சீத்தியாவுடைய கடாட்சத்துடைய பெருமைகள் ராமனுடைய பெருமைகள் என்று எல்லாம் மிகப்பெரிய ஞான மார்க்கத்திலே உபதேசம் செய்து கொண்டே வருகிறார். ஆனாலும் கூட குடும்ப பாங்கில இருக்கிறவர்களுக்கு பிள்ளை ஏதோ ஒரு கன்னியாச மார்க்கத்துக்கு போய் கொண்டிருக்காரு என்ற எண்ணத்திலே அவருடைய ஜாதகத்தை எடுத்துக்கொண்டு போய் இவருக்கு திருமணம் ஆகுமா, இவருடைய நிலை என்ன, ஒரு புத்தி பிடித்தவர்கள் இருக்கிறாரே என்ற கேள்வி ஜோதிடத்தில் வைக்கிறார். ஜோதிடர்களை பார்த்துவிட்டு இந்த ஜாதகத்துக்கு உயாரலாகும் இல்லை, எனவே இவர் கன்னியாசியாக போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லுகிறார். அந்த அம்மாவுக்கு இடி விழுந்தா மாதிரி ஏன்னா இனந்தோறும் இவர் நீதி நீதியாக போகின்ற போது பல பல விதமாக இவரை பற்றி பேசுகிறார். ஞானத்தை ஒரு ஞானிதான் அறிந்து கொள்ள முடியும், அஞ்ஞானி ஒரு ஞானி அறிந்து கொள்வது நிலக்கடி. பாம்பின் கால் பாம்பறிந்து ஒரு ஞானி இன்னொரு ஞானியை புரிந்து கொள்ளலாம். இவரை புரிந்து கொள்வது தகுதி சாதாரண பாம்பர மக்களாக இருக்கக்கூடிய நம்மை போன்ற ஜென்மாக்களுக்கு இல்லையே. ஆகவே இவரை புத்து பிடித்தவர் என்றுதான் என்னதானே தவிர இவர் ஒரு ஞானி என்ற அளவிலே யாரும் என்ன. அதனால அந்த அம்மாவுக்கு உண்மையான ஒரு கவலை இருக்கும். இவனை அழைத்து அப்பா என்று சொல்லி உனக்கு உலகாதவன் என்று சொல்கிறார்கள் என்று சொல்லி அந்த அம்மா அப்படியே உடம்புல படுத்தார். ஆனால் அது அவருக்கு அவரை அவருக்கு கவலைப்பட, ஏனென்றால் அவருக்கு பிரம்மை ஒரு பிரம்ம ஞானத்துக்கு போயிட்டார், பிரம்ம நிலைக்கு போயிட்டார். பிரம்ம நிலை என்று சொன்னால் எல்லாவற்றையும் ஒன்று போல என்பது இந்த உடலிலே இருக்கக்கூடிய ஆத்மாவை அறிகிற மிகப்பெரிய சக்தியை தன்னிலே வைத்திருந்த காரணத்தினாலே அம்மா இப்படி உடல் நலமின்றி படித்து விட்டார்கள் என்று எண்ணாமல் அம்மாவுக்கு அருகில் நின்று இந்த சிவனை பற்றிய மந்திரங்களை எல்லாம் தினந்தோறும் அவர் சொல்ல ஆரம்பித்தார். இந்த அம்மாவுக்கு தான் சிவனை அடைந்துவிடுகிறோம் என்ற எண்ணம் வந்தவர், அப்பா நான் சிவனை அடைந்து விடுவேன் போல் இருக்கிறது, எனக்கு நீ அருணாச்சலருடைய பருமையை சொல்லு என்று சொல்ல அருணாச்சலா 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 என்று மூன்று தடவை அந்த அம்மாவே சொல்லிதான் சோப்பதையை அழைத்தார். இந்த அருணாச்சலருடைய பெருமையை இந்த அம்மா கேட்பதனாலே இவருக்கும் தெரியும். இருந்தாலும் அவர் போனது கிடையாது, திருவண்ணாமலைக்கு போகல, அது ஆனால் அதை பற்றி கேள்விப்பட்டிருப்பார். அதனால அந்த அம்மாவுக்கு அருணாச்சல பெருமையை சொல்ல வேண்டும் என்று எண்ணுகிற சந்தர்ப்பத்திலே அந்த அம்மா உலகப்பதை அடைந்து விட்டார் என்பதற்காக சுவாமி அவருடைய எண்ணத்தில் வந்த அந்த மலையை ஒரு தனி வரைபடமாக அருணாச்சலரை மூச்சிலேயே வணங்கினார். அவருடைய எண்ணமெல்லாம் அருணாச்சல மேலேயே இருந்தது. இருந்தாலும் காலையில் இருந்து எந்த வீதிக்கு போவாரு, யார் வீட்டு உள்ள போவாரு, யார் சாப்பாடு போடுவாங்க, எதுவுமே ஒரு சித்தரை அவர் ஒரு வீதியாக கிளம்பியதும் அலைந்து விட்டார். திடீர் என்று அவருடைய ஞானத்தில் சிவன் அந்த சிவபெருமானை ஓம் நமச் சிவாய என்று அந்த தாரக மங்கலம் அந்த முக்தி மங்கலம் அந்த மோட்ச மங்கலம் தான் ஜபிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறார். அளவு கடந்து ஜபிக்க வேண்டும் அந்த பிரயாசி அவர்களே உந்துகிற காரணத்தினாலே ருத்ர பூமி என்று சொல்லக்கூடிய மாயான பூமி பற்றி அந்த உட்கார்ந்து தினந்தோறும் ராத்திரி பகன் எந்த நேரமும் இல்லாமல் எப்ப தோணுதோ அப்பதான் அந்த மாயான பூமின்னு சொல்லக்கூடிய ருத்ர பூமியை அமர்ந்து சுவாமிகள் ஓம் நமச்சிவாய என்று அப்படியே ஒரு சவக்கோலம் சூடுகிறார். மாயான பூமிக்கு போயிட்டு நகர்ந்து கொள்ள வந்தால் கேட்க மாட்டார். அதனால ஒருவரும் ஒருவருக்கையும் அவர் கேட்கவில்லை. இவருடைய உறவினர்களுக்கும் இதுவே மிகப்பெரிய அளவிலே கலைஞராக இருந்த காரணத்தினாலே இவரை வீட்டை விட்டு துரத்தணுங்கிற எண்ணம் தான் அவருக்கு அதிகமாக இருந்தாலும் தந்தையாருக்குள்ள ஈமல் கடன்களிலே
ஒரு ஆண்டு முடிந்து திதி வருகிறது. அந்த சந்தர்ப்பம் முடிந்த பிறகு இவரை அனுப்பி விடுவாங்க எண்ணப்படுக்கும் போது இவர் வெளியில விட்டா வீதி வீதியா போடுவாரு, மாயாளபூமிக்கு போயிடுவாரு. இவரை ஒரு ரூமில் போட்டு போடுறாங்க. சுவாமி ஒரு ரூமில் போட்டி மறுநாள் காலையில அவருடைய தந்தையாருடைய திதி நாள், அதற்கு இவரை அழைக்கணுன்ற காரணத்துக்காக ரூமில் போட்டு கதவு அடைக்கிறான். அப்படி அழைப்பு கழுத்தை சுத்திக்கிட்டு அதனாலதான் பாக்குறீங்க மகுடமாக நின்று அன்றைக்குத்தான் எல்லோரும் நெய்சிலுக்கு போனார்கள். பாம்பு தீண்டாமல் இவரை கிட்ட போய் தலைமையில் நின்று மகுடமாக பாம்பு நிற்கிறார்கள். அதை பார்த்து எல்லோரும் நமஸ்காரம் பண்ணி பாம்பு பாடுகிறார்கள். அது போய் இது ஏதோ நாம திரைப்படங்கள் கதைகள் நிஜம். இதை கண்ணுற்றார்கள், மெய் சொல்லிட்டார்கள். இவர் சாதாரண துறவி அல்ல என்பதை உணர்ந்தார்கள். உறவினராக இருந்தாலும் மண்டியிட்டு அவர்களுக்கு வழங்கி ஆதி செய்யுங்கள் என்று வேண்டினார். ஆகையினால அங்கிருந்து இந்த அதிசயம் நடந்து முடிந்த பிறகு ஒரு ஐந்தாண்டு காலம் காஞ்சியிலே சித்தப்பம்மை போல சிவநாமத்தோடு அவர் யாத்திரை போயிட்டு இருந்தார். காஞ்சியில பக்கத்தில் இருக்கக்கூடிய சில ஊர்களுக்கெல்லாம் பயணித்துக் கொண்டு வந்தவர். அவர் மனதில் இருக்கக்கூடிய திருவண்ணாமலையை நோக்கி நடைபயணமாக திருவண்ணாமலைக்கு தன்னுடைய 19வது வயசுல வந்து சேர்ந்தார். திருவண்ணாமலையிலே வந்து சேர்ந்து தன்னுடைய தாயார் சொன்ன அந்த அருணாச்சலேஸ்வரரை போய் கண்டு மகிழ்ந்து அவர் அங்க வீதி வீதியா ஒரு குத்து பிடித்தவர் போல அடைகிறார். இப்படி வருகிற ஒருவரை பற்றி இவர் எந்த ஊரே என்ன விசாரித்தவர்கள் அறிந்து கொண்டவர்கள் காஞ்சியிலே நடந்த காவேரி பாக்கத்திலே நடந்த இந்த அதிசயத்தை கேள்விவிட்டு இவர் என்ன பண்றாங்க, ஏதோ ஒரு பாம்பு வந்ததா நகரமாக நின்றதாம் என்று அதிசயம் செய்து வந்திருக்கிறாராம் என்று அண்ணாமலை போல இவரை பற்றி ஒரு பேச்சு வந்தது. உடனே ஒரு வியாபாரி அணுகி சாமி இந்த கடைக்கு நீங்க வேலை என்று வேண்டுகிறது. இவரோ குத்து பிடித்தவர் போல நடந்து கொண்டிருக்கிறார். இது கேள்விப்பட்டதுனால நீங்க என் கடைக்கு வந்து ஒரு முறை நீங்க ஆசீர்வாதம் பண்ணிட்டு போகணும், ஆசி வழங்கி விட்டு போக வேண்டும் என்று வேண்டும். சுவாமி நான் சாயந்தரமா வரேன் என்று சொல்லுவேன். சரி சாமி உங்க இஷ்டமா அதுவும் போயிருக்கும். ஆனால் மீண்டும் அந்த விண்ணப்பத்தை அந்த வேதாளி சுவாமி இங்க கொண்டு வருகிறார். சுவாமி மறக்காம சாயந்தரம் வந்துறீங்களா? அப்போ சேஷாத்ரி சுவாமி அற்புதமான ஒரு கேள்வியை அவர் முன்வைக்கிறார். சரி நான் வந்தா நான் எதை கேட்டாலும் தருவியா? சரி இவரோ குத்து பிடித்தவர் சாதாரண சன்னியாசி ஒரு என்ன கேட்க போறாரு, நீங்க கேட்டா தரேன் சாமி என்று வேதாரி மனம் கொடுக்க. இந்த கந்தபொம்மை சேஷாத்ரி சுவாமிகள் என்ற விவரம் கூட அந்த ஊரில் ஒருவேளை தெரிந்திருக்குமோ என்னமோ தெரியவில்லை. ஆகவே அந்த வேதாரி ஒரு பெருச வேதாரி கூப்பிடுறாரு. இதே மாதிரி ஒரு மாலை நேரத்தில் சுவாமிகள் அந்த கடைக்கு போறாங்க, அந்த வியாபாரியினுடைய இனத்துக்கு ஈடுபடுத்திட்டு போறாங்க. கொடுத்த வியாபாரம் நடந்து சுவாமி ரொம்ப சந்தோஷம் வந்துட்டீங்க உட்காருங்க எதனா சாப்பிடுங்க. நான் சாப்பிட வரல சுவாமி. அப்ப நான் என்ன செய்யணும், எனக்கு ஆட்சி வழங்குங்கள், என் இடத்துக்கு வந்திருக்கீங்க ரொம்ப சந்தோஷம். நான் காலையில ஒன்று சொன்னேன் உனக்கு நினைவு இருக்கிறதா என் கேட்கிறார் சுவாமி. ஆமா சுவாமி, நீங்க ஏதாவது கேட்டா நான் தரணும்னு சொன்னீங்க, கேளுங்க. எனக்கு உன் கல்லாப்பட்டியை கொடுங்க. அந்த கல்லாப்பட்டி முழுக்க முழுக்க வியாபாரம் கொடுத்த வியாபாரத்தினாலே பணம் சேர்ந்திருக்கு. இந்த காலமான பேங்க் கிடையாது. அப்போ கல்லாப்பட்டியை கொடுன்னு சொன்னா வியாபாரம் திகச்சு போனார். வேற ஏதோ பொருள் கேட்டா கொடுக்கலாம், கல்லாப்பட்டியை கேட்கிறாரு சாமி. இது என்ன விஷயம் புரியலையே, கொடுக்கறதா வேண்டாமா? நீ வாக்கு கொடுக்கணும். சாமி வாங்கி கீழே எல்லா பணத்தையும் கொட்டுறாரு. எல்லாம் கீழே சிதறுகிறது. பார்த்து அப்படியே பயந்து போனாங்க. சாமி சாமி என்ன செய்றீங்க என்ன செய்றீங்க? அப்பா நீ சும்மா இரு, நான் கேட்டதை நீ கொடுத்த நான் செய்ய வேண்டியதை செய்கிறேன் என்று எல்லாவற்றையும் கீழே கொட்டினார். அதுல கிடைச்ச அறவுனா ஒரு நாள் மட்டும் ரெண்டு எடுத்தார். அவர் பாட்டுக்கு நேர போய் குளத்தில் வந்து எடுத்து சென்று
நாம ஒருவேளை சுட்டுப்பிடித்த அழைத்துக் கொண்டு வந்துவிட்டோமோ என்பது வேதாறு எண்ணிய ஒரு கணம். அன்று இரவே அந்த வேதாருடைய மனதிலே எவ்வளவு பாக்கியம் பெற்றது அந்த வேதாறு என்பதை உணர்த்துகிற பொருளார் அவரு. அந்த இடத்திலே கேட்டாத்திரி சுவாமிகள் அந்த வேதாருக்கு மறுநாளிலிருந்து பார்த்தால் செல்வம் கொடுத்துக் கொண்டு அவர்தான் முழு முழுவதை தினந்தோறும் இந்த சாமியை மனதிலே வணங்கினார். மிகப்பெரிய ஒரு மாற்றம் நெஞ்சிலே நிகழ்கிறது. அதாவது பொழுது தனக்கு ஆசை இல்லை, ஒரு அறையெல்லாம் எடுக்கிறாரு, அதை கொண்டு குளத்தில் வீசுகிறார் அவர். இது எல்லாம் நிலையாமை ஒன்றை உணர்த்துதல் என்ற பொருளிலே அவர் செய்கிறார். இப்படி ஒரு அதிசயத்தை அங்கே நிகழ்த்திக் கொண்டு வந்த காலத்திலே ஒரு 10 மைல் தொலைவு தள்ளி திருக்கோயிலூர் என்று அங்கே ஒரு சுவாமிகள் வெகு நாட்களாக விட்டோபா சுவாமிகள் அவர் அங்கே ஆன்மீகத்திலே ஈடுபட்டு சுவாமியை மாறி அவரும் ஒரு தனியார். அவர் அந்த இடத்திலே நற்பணிகள் ஆன்மீக பணிகளை செய்து கொண்டிருக்கிறார். அவர் ஒரு நாள் திடீரென்று மறுத்து போகிறார். கைலாலய பதவி சுவதை கிடைக்கும். சுவாமி திருவண்ணாமலையிலே நடந்து போய் கொண்டிருக்கும் போது அதே போகிறார் விட்டோபா என்ன விட்டோபா திருக்கோயிலூர் இருக்கிறாரே சுவாமி அதோ அறத்திலே விட்டோபா போய் கொண்டிருக்கிறாரே என்று உழைத்த சட்டம் போலவே அங்கிருக்கிற ஜனங்கள் எல்லாம் திகைத்து போனார். ஏன்னா திருக்கோயிலுக்கும் திருவண்ணாமலைக்கும் நெருக்கம் அது. இப்படி வானத்திலே விட்டோபா போய் கொண்டிருக்கிறார் என்று சுவாமி சொல்லுகிறாரே அது ஒரு பிராபல்யமான ஒரு மிகவும் புகழ்பெற்ற ஒரு சாமி அவர் விட்டோபா. அவரை போய் இப்படி சொல்றாரே கொஞ்சம் கோபம் கூட உண்டு ஜனங்கள். சாமி நீ என்ன வார்த்தை பேசுகிறீர்கள்? அவர் திருக்கோயில் இருக்கார், அவர் மறுத்து போனது போல போய்கொண்டிருக்கார் போய் கொண்டிருக்கார் என்று சொல்கிறேன் என்றால் உனக்கு தெரியாது, நான் பார்க்கிறேன். அவரை உடனே ஒரு செய்தியாளர் ஓடி வந்து அந்த உண்மையா மறித்து விட்டார் என்கின்ற செய்தியை சொல்லவுடனால் எல்லாம் அதிசயித்து போனார். சுவாமி சாதாரண பிறவி என்று தெய்வீக பிறவி ஒரு மகான் என்பதை உணர்ந்து அப்போதான் திருவண்ணாமலையே முதல் முதல்ல சுவாமிக்கு ஒரு மிகப்பெரிய வரவேற்பு கிடைக்கும். சாமி அது மட்டுமா, அங்கே ரமண மகரிஷி முதல்ல ரமணராகத்தான் இருந்தார். அவர் திருவண்ணாமலை கோயிலுக்கு சென்றவர்களுக்கு தெரியும் பாதாள நீங்க அறை ஒன்று உண்டு, உள்ள நுழைவதே கடினம். அந்த பாதாள நீங்க அறையிலே சென்று பெரும் தலை மேற்கொள்கிறார் அமல். அப்படி சதம் மேற்கொண்ட நேரத்திலே உடலெல்லாம் புழுக்கள் அடிக்க ஆரம்பித்தது. மிக சிறந்த தபு தபோ நிதியினே போகிறது. அப்படிப்பட்ட ஒரு தவசி சுவாமி கேள்விப்பட்டு சேகாத்ரி சுவாமிகள் பாதாளிங்க அறைக்கு சென்று அந்த ரமண ஞானத்தில் இருக்கக்கூடிய ரமணரை வெளியே அழைத்துக் கொண்டு வந்து இந்த உலகுக்கு ரமண பகவானாக அடையாளம் காட்டி அன்றைக்கு சுவாமி அந்த பாதாளிங்க அறையிலிருந்து ரமண மகரிக்கு வழியை அழைத்துக் கொண்டு வந்ததுன்னா நமக்கு ரமணரை தெரிந்திருக்க வாய்ப்பு கூட இல்லை. ரமணருக்கே குருவாக இருந்தவர் ஸ்ரீ சேகாத்ரி சுவாமி. இந்த மகான் பல சந்தர்ப்பத்திலே ரமணருக்கு ரமணர் வாயாலே சாட்சாத் பரமேஸ்வரி சொரூபமாக காட்சியளித்தார். ரமணருக்கு ஸ்ரீ சேகாத்ரி சுவாமிகள் சாட்சாத் பரமேஸ்வரி சொரூபமாக ஸ்ரீ வித்யா சொரூபமாக காட்சியளித்திருக்கிறார். அதே போல ரமணர் சுவாமியினுடைய குறிப்பிலே ஸ்ரீ சுப்பிரமணியனாக காட்சியளித்தார். அப்படிப்பட்ட ஒரு உறவு, அப்படிப்பட்ட ஒரு நெருக்கம். அது மட்டுமல்ல, அந்த காலத்திலே திருப்புகள் மரணம் செய்து மிகவும் அற்புதமாக பாடிக்கொண்டு வந்த ஒருவர் சுவாமிகளுக்கு அணுகி திருப்புகளை பாடுவார். எல்லா வல்லமும் எனக்கு கிட்டத்தும் அந்த திரு உருகள் உள்ளிடத்திலே உள்ளே உருவான் என்று சொல்ல அவர்தான் வள்ளி சுவாமிகளாக வழிமலை சுவாமிகளாக பிற்காலத்திலே மாறுகிறார். நானுகவி என்று ஒருவரை கவிஞராக்குகிறார். ஒரு சமயம் சீனிவாச சாஸ்திரிகள் என்று மிகப்பெரிய ஒரு சாஸ்திர பண்டிதருடைய மனைவி நோயுற்று உடம்பெல்லாம் அறிய முடியாத ஒரு நோய் வந்து மிகப்பெரிய நீங்கி உடலெல்லாம் ஊறி மறிக்கும் கருவாய்க்கு போயிட்டான். அந்த அப்பா பெரிய பெரிய வைத்தியர்களெல்லாம் வந்து பார்த்தார், கைவிட்டுட்டாங்க. எங்களால் எதுவும் செய்ய முடியாது, நீ கடவுள் ஒருவர் தான் காப்பாற்ற முடியும்.
அந்த சந்தர்ப்பத்திலே அந்த சீனிவாச சாஸ்திரிகளுக்கு இப்படி ஒருவர் இருக்கிறார், திரு அண்ணாமலையிலே அவரை கண்டு நீங்கள் வணங்குங்கள், அவருடைய ஆட்சி இருக்குமையானால் நல்ல வைத்தியம் உங்களுக்கு கிடைப்பார். அவரு வேக வேகமா போய் போக்கு வண்டி சென்று சாமியை பார்த்து வணங்கி, உங்களுடைய ஆட்சி உங்களுக்கு வேணும், என்னுடைய மனைவி இப்படி இருக்கிறாள் என்று சொன்னால், சரி என்னை நீ அணுகிவிட்டால் உன்னை காப்பாற்றுகிறேன் என்ற வார்த்தையை கொடுக்கிறார். உன் மனைவி எங்க இருக்கிறார்கள், போக்கு வண்டியிலிருந்து கீழே அறிஞர் அண்ணா பூமியில படுக்கிறான், உடம்பெல்லாம் ஊதி கிடக்கு, எழுந்துக்க முடியாது, காலம் எட்டி உடைக்கிறார். யாருக்கு கிடைக்கும் பாக்கி? எல்லோரும் பயந்து போனார். ஏற்கனவே உடல்நல குறைவில் இருக்கிற அந்த மாதிரி இப்படிதான் மாய செய்வார். எட்டி உடைக்கிறார் அல்லம்மா, எட்டி உழைச்சதும் அவங்க ஒரு சிலுக்கிறாங்க, ஒரு மூணு படி மண்ணை கையில் கொடுத்து பாக்கி அவர்களுக்கு ஒன்றும் புரியவே பயந்துருவோம் நம்புறார். நீ சாப்பிடுவார் மூணு படி மண்ணை கையில கொடுத்து உண்மை என்று சொல்லுகிற அந்த மாதிரி சாப்பிடுறாங்க. உடம்பெல்லாம் மண்ணை பூசிக்காது. இதையெல்லாம் ஒரு அதிசயமா சரி, எனவே மனிதன் தெளிவாக இருக்கிறோமே, சரி இதை செய்துதான் பார்ப்போம்னு அந்த அம்மா சாப்பிடுறாங்க, மண்ணை சாப்பிடுறாங்க, உடம்பெல்லாம் பூசிக்கிறாங்க. மூன்றே நாளிலே முழு நலம் பற்றி எழுந்து நடக்கிறாங்க. இந்த அதிசயம் நல்லா பூசிக்கிறாங்க. அவரு அது மட்டும் இல்லாமல் அந்த காலத்திலேயே எத்தனையோ பேர் அணுகி சாமியினுடைய மாய சுத்தியினுடைய அருளினாலே பல வகை பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டது. சுவாமி 1929 ஜனவரி திங்கள் 4 அவர் முக்கிய நிலைக்கு போவதற்காக பயணித்துக் கொண்டிருந்தார். அந்த நேரத்தில் முக்கிய அடைந்தவர்கள் முக்தி அடைந்ததற்கு சொன்னாலும் சுவாமி மனதில் நினைக்கிற ஒவ்வொருவருக்கும் இன்றளவு மாயம் செய்து கொண்டிருக்கிறார். அண்மையிலே பெங்களூர்ல ஒரு பெரிய படிப்பு படித்தவர் ஒரு பேங்க் வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு வங்கியில வேலைக்கு ட்ரை பண்ணி ரொம்ப பெரிய அளவில் படிச்சிருக்காங்க. இது கிட்டுமா கிட்டாதா என்கின்ற கவலை அவர் யாரோ ஒருவர் சொல்ல ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகளை மனதார நினைத்து வணங்கி படுக்கிறார். மறுநாள் கல்வி இருந்தது. சுவாமி அவருடைய கனவுகளை தோண்டி ஒரு அதிசயத்தை நிகழ்த்து. என்ன அதிசயம்னா, ஒரு உயர்ந்த வெளிநாட்டு வங்கியினுடைய வேலைக்காக அந்த இன்டர்வியூக்கு போகிறார். சுவாமி கனவுகளை தோன்றி 3 தீபூதியை நெற்றியிலே சிறுநீர் அணிந்து கொண்டு போ, உனக்கு வெற்றி நிச்சயம் என்கிறார். திரும்ப திரும்ப அந்த கனவுல வந்து நெற்றி கூட பட்ட மாதிரி தீக்கிட்டு போகணும் சொன்னா வெளிநாட்டு வங்கிக்கு ஒரு மனு கொடுத்திருக்காரு, அதுக்கு வேலைக்கு போகிறாரு. அந்த இடத்துல எல்லாரும் இதையெல்லாம் உருவாக மாட்டானா சந்தேகம் இருக்கும்போது இப்படி ஒரு அதிசயத்தை அவர் கொண்டாடுறார். காலையில எழுந்ததும் நெஞ்சத்தில் அவர் ஒரு பலவரப்பு, நம்ம யூபிடிக்கும் போலாமா வேணாமா, பட்ட போட்டும் போய் நம்ம நின்னோம்னா கிடைக்குமா கிடைக்காதா, இது நியாயமா தெரியும். ஆனா சுவாமி இந்த மாதிரி உத்தரவிட்டிருக்காரு, வேண்டிய பிரதான கனவுல வந்து இந்த மாதிரி செஞ்சிருக்காரு என்ற எண்ணத்துல துணிந்து ஈபூதிப்பட்டை பத்திரிகளை பார்க்கலாம்.
அவங்க அந்த சுவாமி அனுகிரகத்தை கண்டுபிடிச்சு சுவாமியை பற்றி விவரங்கள் அந்த புத்தகத்தில் இருந்தது. இப்படி எண்ணற்ற மாயைகள் சுத்திகளை இன்றெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இக்கட்டவர்களுக்கெல்லாம் தெய்வமே துணை என்பார்கள். அந்த வகையிலே நாம் சுவாமியை மானசீக குருவாக ஏற்றி நம்முடைய கஷ்டங்களை எல்லாம் சுவாமியிடத்தில் ஒப்படைத்தால் நமக்கு வழிமார்க்கங்கள் கண்டிப்பாக உண்டு. அதில் எந்த விதமான கட்டுநட்டங்கள் நமக்கு வராது. ஏன் சொன்னால் சாஸ்திரமாக சொல்கிறது கடவுள் கஷ்டப்படுகின்ற போது நாம் கடவுளை நினைக்கிறோம். ஆனால் அந்த கஷ்டத்துக்கு தீர்வு யார் தர முடியும்னா குரு ஒருவரெல்லாம் தர முடியும். ஆனால் பிறவியிலேயே இந்த உலகத்தை உண்மை செய்வதற்காக பிறந்த ஒரு துறவியாக சுவாமிகள் அவதரித்த போதும் கூட முறையான தீட்சையை கவுட துறவி என்று சொல்லக்கூடிய பாலாஜி பரமாம்சர் என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்திலே சுவாமி தீட்சை பெற்றார். சுய தீட்சை பெற்று ருத்ரபூமியிலே ஜபம் செய்து தானே ஒரு மகானாக விளங்கியிருந்தாலும் கூட அவர் வந்து ஒரு குருவிடத்திலே சொல்லி தீட்சை முறையாக பெற்றார். அவருக்கு தீட்சை கொடுத்தவர் பேரு பாலாஜி பரமாம்சர். சுவாமிக்கே தீட்சை கொடுத்த ஒரு குரு தான். நாம என்ன செய்யலாம்? தினம்போறும் ஒரு முறையாவது ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகளை மனதிலே நினைத்து நம்முடைய காரியங்களை இறங்குவோமையானால் காரியங்கள் சித்திக்கும். ஆகையினாலே இந்த அரிய சந்தர்ப்பத்திலே இந்த எட்டாம்பரை சார்ந்தவர்கள் என்னை அழைத்து அப்பேற்பட்ட ஒரு மகானை பற்றி நான்கு வார்த்தைகள் சொல்வதற்கு ஒரு வாய்ப்பாக எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்ததற்கு நான் ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகளுடைய பாதங்களுக்கு என்னுடைய நன்றியையும் என்னையே பாதணியாகவும் அவருக்கு சமர்ப்பித்துக் கொள்கிறேன் என்று சொல்லி இந்த அளவிலே இந்த உரை உரையை நான் பூர்த்தி செய்து கொள்கிறேன். சேஷநாதம் சங்கீர்த்தனம் சங்கநாதம் ஓம்காரநாதம் உலகின் நாதம் வேதநாதம் பொங்கும் நாதம் பேரானந்தநாதம் மங்களநாதம் மனதுக்கு இனிய நாதம் மனவேதனைகள் நீங்கும் நாதம் ஆரிடம் தோழ்வாறு ஆறுமுகம் வாழ்க வெப்பை கூட்டை தனிவே கூடம் வாழ்க வாழ்க தொடர்ந்து அனுபவிக்கும் அன்னதான ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது.